Welcome back to Archie Masala Varangam, Adupangarai. Number show oda adutha segment enna pathinga snacks box segment. அதாவது நிறைய பேர் எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்டை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோன்னு. ஏன்னா என்னதான் நம்ம எவ்வளோ பிஸியான ஒரு லைஃப் இருந்தாலும் அந்த 4 மணிக்கு வீட்டில் இருக்கும்போது அந்த டீயோடையும் காஃபியோடையும் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ இன்றைக்கும் நம்ம ஷெஃப் சுஜா உங்களுக்கு தேவையான சூப்பரான ரெசிபிஸ் தான் எடுத்து வந்துட்டுருக்காங்க. என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? ஹலோ, வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி இன்னைக்கு பார்க்க போறோம். ரெசிபின்னு சொல்றதை விட ஸ்நாக்ஸ் தான் சொல்லணும். எல்லாருக்கும் பீஸா பிடிக்கும், அது யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் கப் பீஸா. அதாவது வீட் பிரெட் வச்சு நம்ம வந்து பீஸா பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பிரெட் கப் பீட்ஸா செய்ய தேவையான பொருட்கள். பிரெட் துண்டுகள் 6, வேக வைத்த சிக்கன் 1/2 கப், சீஸ் 50 கிராம், பட்டர் 50 கிராம், உப்பு தேவையான அளவு, பீட்ஸா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், நறுக்கிய குடை மிளகாய் 1/2 கப், நறுக்கிய தக்காளி 1/2 கப், நறுக்கிய வெங்காயம் 1/2 கப், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மற்றும் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன். பிரெட் கப் பீஸா செய்யறதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க, இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல வந்து அதுக்கு நம்ம பிரெட்டை வந்து ரோல் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு வீட் பிரெட் எடுத்திருக்கேன். எந்த பிரெட்னாலும் ஓகே தான், ஒயிட் பிரெட்னாலும் ஓகே, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் பிரெட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரெட் வந்து சின்ன சைஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணலாம். இதுவுமே வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் வந்து நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியும் தேவையில்லை, இது நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் போடுறோம். நார்மலாக வந்து ஃப்ரெஷ் பிரெட்னா நமக்கு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ தேவை இருக்காது தண்ணி தெளிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிட், அதாவது எட்ஜில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வந்து இந்த குழிப்பணியார சட்டியில் தான் வந்து பிரெட்டை வந்து கப் பீஸாவாக மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து இன்னைக்கு இந்த சைஸ் தான் இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த சைஸ் மூடி எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள் பேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலோ இதை விட சின்னதாக இருந்தாலோ அதுக்கேற்ற மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எட்ஜை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிரெட் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை ஓப்பன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரெட்டை வந்து நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி, அதாவது வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டர் தடவிக்கலாம். உள்ளே வந்து எப்படி வைக்கணும்னு நான் காமிக்கிறேன். ஸோ லைட்டாக பட்டர். நம்ம இன்னும் வந்து அடுப்பு ஆன் பண்ணல, முக்கியமான விஷயம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உள்ள. இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு, இல்லை ஈவினிங்கில் வந்து குட்டீஸ் யாராவது வீட்டுக்கு வராங்க, அவங்க குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரை மட்டும் ஒரே ஒரு ப்ரெஸ் இப்படி கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம செட் பண்ணிடலாம். முன்னாடியே நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். இப்போது அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லா ப்ரெட்டையும் வந்து இந்த குழிப்பணியார சட்டியில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுப்பும் வந்து சிம்மில் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும், ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிற வரைக்கும் அது சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கொடமிளகா, அதே மாதிரி கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஆனியன், கொஞ்சமாக தக்காளி, இன்றைக்கி நான் வந்து சிக்கன் பீஸா பண்ணுறேன். சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுனாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் இல்லாட்டி வேறு எந்த வெஜிடபிள் பிடிக்குதோ, ஸ்வீட் கார்ன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பட்டர், காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், நீங்கள் மிளகுத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது பீஸா சீசனிங், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, இல்லை பேசில் லீவ் மட்டும் தனியாக கூட கிடைக்கும் அந்த மாதிரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், போன்லெஸ் சிக்கனு. இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து சீஸ் வேறு போட போகிறோம் மேலே. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபில்லிங்கை வந்து இதுக்குள்ளே, அதாவது நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டுக்குள்ளே இந்த ஃபில்லிங்கை வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா மிக்சரையும் வந்து எல்லா ப்ரெட்லேயும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. எந்த சீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, மொசரல்லா சீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நார்மல் சீஸ் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த சீஸை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சீஸை இந்த பீஸாக்கு மேலே வச்சிடலாம். ஸோ பிரெட் பீஸா கப் இது வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பீஸா கப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ஸோ ஈஸியான நம்ம பீஸா கப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ சிம்பிளாக பண்ணுன்னு பார்த்தீங்க, ஈஸியாக, அதாவது வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே பண்ணியாச்சு. ஃபில்லிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வீட்டில் என்ன இருக்குமோ, அதாவது எந்த வெஜிடபிளும் இல்லைன்னா கூட நீங்கள் சீஸ் மட்டுமே வச்சு கூட இதை பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நம்ம சாஸ் சேர்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஈவினிங்கில் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் ப்ரெட்டு ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த மிக்ஸ்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஹர்ப்ஸு, அதை வந்து லைட்டாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பிரெட் கப் பீட்ஸா செய்முறை. பிரெட் துண்டுகளை லேசாக நினைத்து வட்ட வடிவில் கட் செய்து கொள்ளவும். குழிப்பணியார கல்லில் வெண்ணெய் தடவி கட் செய்த பிரெட் துண்டுகளை அதில் வைத்து லேசாக சூடுபடுத்தவும். ஒரு பவுலில் குடைமிளகாய், வெங்காயம், தக்காளி, வேக வைத்த சிக்கன், வெண்ணெய், மிளகாய்த்தூள் மற்றும் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்து நன்கு கலந்து அந்த கலவையை குழிப்பணியார கல்லில் ரொட்டி துண்டுகளுக்கு நடுவில் வைத்து அதன் மேல் சிறிது சீஸ் வைத்து சிறிது நேரம் வேகவிட்டு எடுத்தால் சூடான சுவையான பிரெட் கப் பீட்ஸா தயார். ஸோ இன்றைக்கி இந்த பீஸாவில் நம்ம சிக்கன்லாம் வச்சு பண்ணியிருக்கோம், அதுவும் கப் பீஸா ஈஸியாக பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன வேணாலும் வச்சு பண்ணலாம், லைக் வந்து நம்ம காலிஃப்ளவர் வச்சு பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து சீஸ் மட்டுமே வச்சு கூட பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டிஷ்ஷோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் சுஜா.
ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்டை பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது நியூட்ரிஷன் டைரி டிப் ஆஃப் த டே என்ன, நம்ம எல்லாரும் என்ன நோட் பண்ணி வச்சுக்கணும்னு போய் பார்க்கலாமா? வெல்கம் டு அடுப்பாங்கரை ஷோ. இன்னைக்கு நியூட்ரிஷன் டைரி செக்மெண்ட்ல நம்ம இந்த வெயிட் ரிடக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படிங்கிறது வந்தால் வெயிட் அண்ட் வெயிங் ஸ்கேல். ஸோ பொதுவாகவே வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வெயிட் அடிக்கடி போய் செக் பண்ணுவாங்க, வெயிங் ஸ்கேல் வாங்கி வீட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்தோடனே ஒருக்க வெயிட் செக் பண்ணுவாங்க, அப்புறம் டிஃபின் காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஒருக்க வெயிட் செக் பண்ணுவாங்க, மதிய சாப்பாடு முடித்து அப்பையும் செக் பண்ணுவாங்க, அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை ஸ்கூல்லேருந்தோ வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல தடவை வெயிட் செக் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் என்னடா அது, நம்ம ஸ்ட்ரிக்டாக டயட் பண்ணிகிட்ருக்கோமே, எக்ஸசைஸ் ரொம்ப ரெகுலராக பண்ணுறோமே, கொஞ்சம் கூட வெயிட் குறையிலையே அப்படின்னு மூஞ்சியே சுருங்கி போயிடும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி மெயினாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து பேசிக்ஸ். பேசிக்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு வெயிட்னு நம்ம ஒரு நம்பரை பார்க்குறோம், இப்போ ஒரு 70 கிலோன்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 70 கிலோவில் உங்களுக்கு மசில் இருக்குது, ஃபேட் இருக்குது, போன்ஸ் இருக்குது, அதோடய வெயிட்டெல்லாம் இருக்குது, அப்புறம் பிளட் இருக்குது, இது எல்லாம் கலந்து தான் மொத்தமாக அந்த 70 கிலோ. அந்த 70 கிலோ அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு மசில் வெயிட் எவ்வளோ, போன் வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அதுக்கான டெஸ்ட் இருக்குது. ஸோ முக்காசி வந்து நீங்கள் லேபில் போயிருப்பீங்க பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அங்கேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸா ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில் எவ்வளோ இருக்குது, ஃபேட் எவ்வளோ இருக்குது, ஃபேட்டோட வெயிட் எவ்வளோ, மசில் வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறது லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் ஆர்ம், ரைட் ஆர்ம் பாது பிரித்து பிரித்து உங்களுக்கு அழகாக வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. டெக்ஸா ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னா சில ஜிம்ஸு இந்த மாதிரி ஸ்லிமிங் கிளினிக்ஸில் போனீங்கன்னா சில மிஷின் இருக்கும், அதை வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஏஜ், ஹைட், வெயிட், அப்புறம் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கீன் பண்ணிட்டோம்னா அதில் போய் நின்னோம்னா உங்களுக்கு பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ் காமிக்கும். ஸோ எவ்வளோ மசில் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படின்னு தனியாக பிரித்து காமிக்கும். ஸோ இந்த மசில்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப ஹெல்த்தி. மசில் உள்ள நிறைய தண்ணி கூட இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு காட்டன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பாடியில் வந்து ஃபேட் வந்து காட்டன் மாதிரி, 1 கிலோ காட்டன், 1 கிலோ அயன் இரும்பு, இதை வச்சு பாருங்கள். இப்போ 1 கிலோ காட்டன் அப்படின்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு நிறைய இவ்வளோ பெருசாக இருக்கும், இடத்த நிறைய ஆக்கியபை பண்ணிக்கும், உங்கள் உடம்புல ஃபேட்டும் அதே மாதிரி தான், பஞ்சு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து புசு புசுன்னு இருக்கும், அந்த ஊதி போய் இருப்பாங்க அவங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியான வெயிட்ஸ் எல்லாம் வெயிட் ட்ரைனிங் நிறைய பண்ணுறவங்க மசில் நல்லா ஃபர்மாக டைட்டாக இரும்பு மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ இரும்பு பார், ஒரு அயன் பார் அப்படின்னா இந்த மாதிரி காம்பேக்டாக இருக்கும், ஆனால் பஞ்சுன்னு அப்படி இருக்காது, பல இடத்துல இப்படி ஸ்கேட்டர் ஆகி புசு புசுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸசைஸ் பண்ணி மசில் மாஸ் ஏற்றும் போது நல்ல உடம்பு இறுகி போய் காம்பேக்டாக டைட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த மசில் உள்ள தண்ணி இருக்குது, அந்த தண்ணியோட வெயிட்டும் சேர்ந்து தான் காமிக்கும். ஸோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது மசில் ஏறும், ஏறும்போது உங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் தானாக குறையும். ஆனால் இந்த மசிலோட வெயிட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய மசில் இருந்து அந்த வெயிங் ஸ்கேலில் மூவ் ஆகாமல் இருந்தால் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, மசில் வெயிட் இஸ் குட் ஃபார் யூ. ஆனால் ஃபேட்டு தான் குறையணும். ஸோ உங்களுக்கு தொப்பை குறையதான் பாருங்கள். டெய்லி வெயிட்டை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க, ஏன்னா பீரியட்ஸ் இருக்கிற டைமில் லேடிஸ்க்கு கண்டிப்பாக வெயிட் கூடும், ஏன்னா பாடியில் வாட்டர் ரிட்டென்ஷன் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பல காரணத்தினாலையும் உடம்புல வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா, வெயிட்டை ஒருக்க பாருங்கள், அதுக்குன்னு டென்ஷன் ஆகாதீங்க, டெய்லி பார்க்காதீங்க, 1 in 15 days அல்லது 1 a month செக் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பண்ணுற ப்ராசஸ், டயட்டிங், டைமுக்கு தூங்குறது, நல்லா ஆக்டிவாக இருக்கிறது, அதை நீங்கள் விடாமல் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போடு உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், ஷைனிங்.